கோவை மாவட்டம் இருகூர் அடுத்த டி கே எஸ் நகரைச் சேர்ந்த மோகன்குமார் தேன்படி தம்பதியினருக்கு ஒன்றரை வயதில் தனுஷ்கா என்ற பெண் குழந்தை உள்ளது இந்த நிலையில் தனுஷ்கா விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்போது எதிர்பாராத விதமாக வீட்டிற்கு முன்பு உள்ள தண்ணீர் தொட்டிக்குள் குழந்தை தனுஷ்கா தவறி விழுந்துள்ளார் நீண்ட நேரமாக குழந்தையை காணாததால் தேன்மொழி தனுஷ்காவை தேடியுள்ளார் அப்போது குழந்தை தண்ணீருக்குள் மூழ்கியிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த தேன்மொழி குழந்தையை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் அங்கு குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனா் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உக்ரைன் நாட்டில் இருந்து நூற்றி ஐம்பது இந்தியர்களுடன் சிறப்பு மீட்பு விமானம் நேற்று மாலை சென்னை வந்தது விமானத்தில் வந்த அனைவரும் மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்ட பின் தனிமைப்படுத்தப்பட்டனர் இதேபோல் சிங்கப்பூரில் இருந்து நூற்றி எழுபத்தி ஏழு இந்தியர்களுடன் சிறப்பு மீட்பு விமானம் நேற்று இரவு சென்னை வந்தது அதில் வந்த ஆண்கள் நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் பெண்கள் முப்பத்தி ஏழு பேர் சிறுவர்கள் ஐந்து பேர் என அனைவருக்கும் குடிபுரிமை சோதனை மருத்துவ பரிசோதனை உள்ளிட்ட சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இதேபோல் இலங்கையில் இருந்து சிறப்பு தடை விமானம் இருபத்தி நான்கு இந்தியர்களுடன் இன்று காலை சென்னை வந்தது விமான நிலையத்தில் வந்த அனைவருக்கும் இலவச மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு சென்னை நகர ஹோட்டல்களில் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தப்பட அனுப்பப்பட்டன சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்தது இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர் இந்த நிலையில் பொதுமக்களை மகிழ்விக்கும் வகையில் ஆத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தலைவாசல் வீரகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து சில நாட்களாக மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது இதனால் மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது மேலும் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கு எரியவிட்டபடி வாகனங்களை ஒட்டி சென்றனர் இதனால் வெப்பம் திணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது இந்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் சென்னை பாடியெடுத்த ஸ்ரீனிவாசன் நகரை சேர்ந்த செல்வம் என்பவர் ஹைட்ராலிக் ஒர்க் என்கிற சிறு கம்பெனி ஒன்றை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் இவர் கடந்த மார்ச் மாதம் தனது சொந்த ஊரான கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூருக்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் இவரது வீட்டின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் சிலர் வீட்டில் இருந்த இருபது சவரன் தங்க நகை பணம் மற்றும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடித்துள்ளது சென்றுள்ளதாக தெரிகிறது இதுகுறித்து செல்வம் கொரட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பெயரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் செல்வத்தின் உறவினரான குமரேசன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது இதனையடுத்து கொள்ளையில் ஈடுபட்ட பெசன் நகர் பகுதியைச் சேர்ந்த குமரவேல் ராகுல் டேவிட் அரவிந்த் தினேஷ்குமார் ஹரீஷ்குமார் நித்யானந்தம் என்ற ஆறு பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து பதிமூன்று லட்சம் ரூபாய் ரொக்கப்படும் பதினாறு சவரன் தங்க நகை மற்றும் நான்கு டியூ ஸ்கூட்டர் இரண்டு ஐபோன் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் கர்நாடக தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது நூற்றி இருபத்தி நான்கு புள்ளி எண்பது அடி முழு கொள்ளளவு கண்ட கிருஷ்ணராஜ கிருஷ்ணராஜசாகர் அணையின் நீர்மட்டம் தற்போது நூற்றி ஏழு புள்ளி பத்து அடியாக உயர்ந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அணையின் பாதுகாப்பு கருதி ஆறாயிரத்தி நாற்பத்தி ஒரு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது இதேபோல் கடல் மட்டத்தில் இருந்து எண்பத்தி நான்கு அடி கொண்ட கபினி அணையின் நீர்மட்டம் எழுபத்தி ஆறு புள்ளி தொன்னூற்றி இரண்டு அடியாக உயர்ந்துள்ள நிலையில் இரண்டாயிரத்தி ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு வெளியேற்றப்படும் நீரின் அளவு எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒரு கன் அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த உபநீர் வரத்தால் ஓகேனக்கலில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது ஒகேனக்கலுக்கு வரும் நீரின் வரத்து ஏழாயிரத்தி இருநூறு கன் அடியாக இருந்த நிலையில் இன்று காலை வினாடிக்கு ஏழாயிரத்தி நானூறு கன் அடியாக அதிகரித்துள்ளது சேலம் மாநகரில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் பல்வேறு நோய் தடுப்பு பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து சேலம் மாநகருக்குள் வரும் நபர்களை தீவிரமாக கண்காணித்து சிறப்பு நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் எடுத்து வருகிறது இதனிடையே இ பாஸ் பெறாமல் மாநகருக்குள் நுழையும் வெளிநபர்கள் மீது காவல்துறை மூலம் வழக்கு பதிவு செய்யப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்திருந்தது இதனை கண்காணிக்க சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட நான்கு மண்டலங்களிலும் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து தமிழக அரசின் இ பாஸ் பெறாமல் சேலம் மாநகருக்குள் ஐம்பத்தி ஐம்பத்தைந்து நபர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனா் திருவண்ணாமலை மாவட்டம் பேரூராட்சி பகுதியில் மக்கள் நடமாடும் தெருக்களிலும் சாலைகளிலும் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடப்பட்ட மின்கம்பங்கள் சேதமடைந்து அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் அச்சத்துடனே செல்கின்றனர் இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் பலமுறை மின்சாரத்துறைக்கு தகவல் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனிடையே கடந்த இரண்டு நாட்களாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் மின்கம்பம் சாலையில் விழுந்து உயிரை பறிக்கும் அபாய நிலை உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் கருதி மின்சாரத்துறையினர் மின்கம்பத்தை மாற்றியமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மின்சாரத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை செங்குன்று முடித்த தண்டல் கழினியைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியரான செல்வராணி என்பவர் கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் வந்த மர்மநபர் செல்வராணியிடம் கத்தியை காட்டி மிரட்டி அவரது கழுத்தில் இருந்த தங்க செங்கலியை பறைத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளார் இதுகுறித்து செல்வராணி செங்குன்றம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பெயரில் வழக்குப்பதிவு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த சிவகார்த்திக் என்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் இருந்து கத்தி தங்க சங்கிலியை பறிமுதல் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அடுத்த சித்திரக்குடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தஞ்சை மாவட்டத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வி எறிவு பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஸ்ரீனிவாச ஐயரால் முறைவிட பள்ளி துவங்கப்பட்டது தாழ்த்தப்பட்டோர் மிகவும் பின்தங்கியோர் வறுமையில் உள்ள குழந்தைகள் இந்த உறைவிடப் பள்ளியில் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் படித்து பின்னர் கேரள மாநிலத்தின் டிஜிபியாக பணியாற்றி பெற்று புலிகேசி உயர்நீதிமன்ற நீதிபதி கோவிந்தராஜ் உள்ளிட்ட பலநூறு தாழ்த்தப்பட்டவர்களை இந்திய அரசு பணிகளுக்கும் மாநில அரசின் உயரிய பதவிகளுக்கும் அனுப்பிய பெருமை வள்ளுவர் பள்ளியை சாரும் இந்த நிலையில் பள்ளியின் செயலாளர் சித்தார்த்தன் மத்திய மாநில அரசுகள் குறிப்பிடப்பட்ட நேரத்தில் பள்ளிக்கு நிதியை வழங்குவதில்லை என்றும் இதனால் சமூக கரையுடன் மாணவர்களின் கல்வித்தரத்தை பேணுவது சற்று சிரமமாக உள்ளது என்றும் எனவே அரசுகள் நிதியை கூடுதலாக ஒதுக்கி நிதி துரிதமாக கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் கோவையில் நேற்று மாலை ஐந்து மணி முதல் வரும் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி வரை முழு ஊரடங்கு உத்தரவு கடைபிடிக்கப்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை ஐந்து மணி முதல் ஊரடங்கு உத்தரவு அமலுக்கு வந்துள்ளதால் கடைகள் அனைத்தும் மாலையிலேயே அடைக்கப்பட்டன இதனால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டது ஊரடங்கினை மீறும் வகையில் தேவையின்றி வெளியே நடமாடுவோரை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பினா் கோவை மாவட்டம் ஒழுமிச்சம்பட்டி எம்பாள் நகரை சேர்ந்த சுனில் குமார் என்பவர் முகநூல் வாயிலாக சிறுமிகளின் ஆபாச படத்தை பதிவேற்றம் செய்துள்ளார் சிறுமிகளின் ஆபாச படங்களை முகநூல் உள்ளிட்ட இணையதளங்களில் பதிவேற்றம் செய்யக்கூடாது என்பது அரசின் உத்தரவு அவ்வாறு செய்யக்கூடிய சம்பவம் குற்ற செயல் என்பதனால் அதனை கண்காணித்து தேசிய குற்றப்பதிவு ஆவண காப்பு அதிகாரிகள் கோவை சைபர் கிரைம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் இந்த நிலையில் சைபர் கிரைம் போலீசார் ஐ பி முகவரியைக் கொண்டு விசாரணை மேற்கொண்டதில் குழந்தைகளின் ஆபாச படத்தை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்தது சுனில் குமார் என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் சுனில்குமாரின் புகைப்படம் முகவரி உள்ளிட்ட தகவல்களை செட்டிப்பாளையம் காவல்துறையினருக்கு அளித்தனர் தகவலின் பெயரில் சுனில் குமாரை கைது செய்த செட்டிப்பாளையம் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மெல்செங்கம் கருமாங்குளம் பகுதியில் உள்ள கேரி இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தமிழக அரசால் தூர்வாரி சீரமைக்கப்பட்டது இதனிடையே மெல்சிங்கம் கருமாங்குளம் ஏரியில் அரசியல் பிரமுகர்கள் அதிகாரிகளின் துணையோடு தொடர் திருட்டில் ஈடுபட்டு வருகின்றனர் இது சம்பந்தமாக இப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த ஏரி ஏற்கனவே தூர்வாரப்பட்ட நிலையில் தற்போது ஏரியின் கரைபோரங்களில் அதிகமாக ஆழம் ஏற்படுத்தி மண் திருடப்படுவதால் கரை உடையும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே மண் திருட்டில் ஈடுபடும் நபர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தருமபுரி மாவட்டம் படைய ரயில்வே லைன் பகுதியைச் சேர்ந்த கோபால் என்பவர் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு சம்பத் என்பவரிடம் வீட்டை விலைக்கு வாங்கி அதில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் மதிக்கோன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கண்ணாகிரம் மற்றும் சிலர் கோபால் குடியிருக்கும் வீட்டை தாங்கள் விலைக்கு வாங்கியதாக கூறி தொடர்ந்து தகராறு செய்து வந்துள்ளனர் இதனையடுத்து அவர் தருமபுரி நகர காவல் நிலையத்தில் கண்ணாயிரம் உள்ளிட்ட சிலர் மீது புகார் அளித்துள்ளார் புகார் அளித்தும் காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் கண்ணாயிரம் வீட்டை எடுக்க வந்துள்ளனர் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட முதியவர் கோபால் தனது வீட்டை அபகரிக்க முயல்பவர்களிடம் இருந்து வீட்டை மீட்டுத் தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்தார் ஆனால் அங்கு மாவட்ட ஆட்சியர் இல்லாததால் மனமுடைந்த முதியவர் தனது குடும்பத்தாருடன் மண்ணெண்ணை ஒற்றி தீக்குளிக்கும் என்றார் அப்போது அங்கிருந்த காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்தினர் நாகை மாவட்டத்தில் இருந்து மயிலாடுதுறை மாவட்டத்தை பிரித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் மேலும் மாவட்டத்தின் எல்லைகளை பிரிப்பதற்காக சிறப்பு தடை அதிகாரியாக லலிதா ஐஏஎஸ் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக ஸ்ரீநாத் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் பவுன்ராஜ் சிறப்பு அதிகாரி மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து அவர்களுடன் மாவட்ட எல்லைகளை பிரிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு துவங்கி நடந்து வரும் சூழலில் மாநிலம் முழுவதும் எண்பத்தி ஒன்பது தரமற்ற பொறியியல் கல்லூரிகள் இயங்குவதாகவும் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர வேண்டாம் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் பட்டியல் வெளியிட்டுள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் பரவியது இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் கருணாமூர்த்தி அங்கு பணியாற்றும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு எழுதியுள்ள ஒரு கடிதத்தில் சமூக வலைதளங்களிலோ அல்லது பொதுவெளியிலோ பல்கலைக்கழகத்தின் பெருமைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் யார் செயல்பட்டாலும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் பேராசிரியர்கள் ஊழியர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பதிவாளர் கருணாமூர்த்தி எச்சரிக்கை விடுத்துள்ளாா் இது தொடர்பாக காணொலி காட்சி மூலம் பேசியவர் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெரும்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை சேலம் தர்மபுரி நாகை கிருஷ்ணகிரி உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வெப்பசலனம் காரணமாக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியவர் அவர் உள் மாவட்டங்களான புதுச்சேரி காரைக்காலில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் தெரிவித்தார் தென்மேற்கு அரபிக்கடல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதாலும் வரும் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடல் தென்மேற்கு அரபிக்கடல் அந்தமான் கடல் பகுதியில் பலத்த காற்று வீசும் என்பதாலும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் புவியரசன் அறிவுறுத்தினார் தமிழகத்தில் அடுத்த வெப்பச்சலனம் காரணமாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை முக்கிய உள் மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி நாகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான லேசான மழையும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாகும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிக உச்ச மழை அளவாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மற்றும் ஏற்காட்டில் தலா ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் புதுக்கோட்டை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது மீனவருக்கான எச்சரிக்கை சூறாவளி காற்று மணிக்கு நாற்பதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் நாளை தென்மேற்கு வங்கக்கடல் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைவடாப் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்